தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். திராவிடத்திற்கு வெட்கம் இல்லை, தமிழ் தேசியத்தின் மீது பழி போடுகிறது கட்டுப்பான பாரிசாலன். இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசியிருக்கோம். அதாவதுங்க, தமிழர்கள் சாதித்தால் திராவிடர்கள் சாதித்து விட்டார்கள் என இந்த திராவிட கட்சிகள் கொண்டாடுவார்கள். அதுவே தமிழர்கள் சாதி சண்டையிட்டால் தமிழர்கள் என்றாலே இப்படித்தான், தமிழ் தேசியவாதிகளின் தூண்டுதலின் பேரில்தான் தமிழர்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என தமிழ் தேசியத்தின் மீது பழி போடுவார்கள். தமிழ்நாட்டில் எங்கு சாதி கலவரம் நடந்தாலும் திராவிடத்திற்கும் அதற்கும் எந்த சம்மதமும் இல்லை என மக்களை ஏமாற்றுவார்கள். தமிழ் தேசியமே காரணம் என மக்கள் மத்தியில் பொய்யான பிரச்சாரத்தையும் இந்த திராவிடர்கள் முன்னெடுப்பார்கள். இது குறித்து பாரிசாலன் தனது ட்விட்டர் பக்கத்தில், திராவிடர்களுக்கு வெட்கமே இல்லை, சாதி வெறியோடு வெட்டிய மாணவனின் குடும்ப உறுப்பினர்கள் திமுகவின் தீவிர ஆதரவாளர்களாம், அவ்வாறு இருப்பின் இவர்களுக்கு சாதி வெறியை திராவிடம் தானே உருவாக்கி இருக்கிறது, ஆனாலும் துளியேனும் வெக்கமில்லாமல் தமிழ் தேசியத்தின் மீது பழிபோடும் அயோக்கிய கும்பல் என பாரிசாலன் தனது கருத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. பாரிசாலன் அவர்களின் இந்த கருத்துக்கு சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதில் சுந்தர் என்ற சகோதரர் வந்து, ஏதேனும் கெட்டது நடந்தால் தமிழ் தேசியம் காரணம், அதே நன்மை நடந்தால் அது காரணம், திராவிடம் என்று உருட்டும் திருட்டு திராவிடம் என தனது கருத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. அதே போல நாகை முருகானந்தம் என்ற சகோதரர் வந்து, அண்ணா இங்கு அரசியல் செய்யும் திராவிட கூட்டங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை ஓட்டுக்காக மட்டுமே வச்சிருக்காங்க, அவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிக்க மாட்டானுங்க என தனது கருத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. திட்டமிட்டு தமிழ் தேசியவாதிகளை வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திராவிடம் தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் மீது சாதி சாயம் பூச முயற்சி செய்து வருகிறது. தமிழர்களை ஓர்மைப்படுத்த வேண்டும், சாதி மதங்களை கடந்து தமிழர்களாக ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசியவாதிகளின் முதன்மையான நோக்கம். இதனை திசை திருப்பி தமிழர்களுக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்ததான் இந்த திராவிடம் இது போன்ற போலியான செய்திகளை பரப்பி வருகிறது. குறிப்பாக திராவிடம் தமிழர்களை ஏமாற்றுகிறது, தமிழ் தேசியத்தின் மீது பழி போடுகிறது என்ன பாரிசாலன் பேசியிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துக. நன்றி, வணக்கம்.